ஆமீன் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஆண்டவரே நீங்க இந்த நாளில் நினைச்சிருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சொன்னபர ஆண்டவரே அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையில் ஆண்டவரே பத்து மாதங்களை கடந்தது பதினோராவது மாதத்திலே ஆண்டவர் ஆறாம் தேதி ஆண்டவரே இந்த கூடாரத்தை கட்டுவதற்கான ஆண்டவரே பட்ட பிரயாசத்தை கர்த்தர் அறிந்த ஆண்டவரே அருமையான ஆண்டவரே போய் ஆண்டவரே சோத்ரி பாக்ராஜாரியா ஆண்டவரே தாசரை கொண்டு இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவரை கொண்டு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஆண்டவரே தொடக்கமுட்டம் முடி மட்டும் தேவ பிரசனத்தினாலே இந்த ஆலயம் நிரம்பி வழியமிடாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே மகிமை ஆண்டவரே மூடிருந்த போல இந்த மகிமை மூடும்படியாய் ஆலமான மண்டபத்திலே உலாவின ஆவியானவர் இந்த மண்டபத்திலே உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் ஜபங்கள் வார்த்தைகள் சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா நடத்தி கர வேண்டும் என்று திருப்பாதம் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிற விசேஷமாய் தேவ தூதை கொண்டு வந்த எங்கள் தாசனை நீ மறைத்து எங்கள் பகுதியிலே இந்த பகுதி வளர்ச்சடைத்தக்கதான வார்த்தைகள் எல்லாம் நிரப்பி அபிஷேகத்து நடத்தப்பட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே நாம் பாடல் ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம் நமக்கு நேரம் கம்மியா இருக்குது ஊழியக்காரங்க சுருக்க சுருக்கமா உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும் எட்டு மணிக்கு முடித்து எல்லாரையும் அப்புறம் சாப்பிட்டு வைத்து அனுப்பி விட வேண்டிய எல்லாம் தூரத்திலிருந்து வந்திருக்காங்க அதனால நாம் காரியங்களை நாம் சிறப்பாய் செய்ய வேண்டும் இப்போது நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் விக்டர் அவர்கள் வந்து பாடல் ஆராதனை நடத்துவார்கள் கிறிஸ்டோபர் பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு வந்து அவர் பாடு பாடுவார் நீங்க கூட நின்று கொஞ்சம் பாடுங்க வாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ மகிமையினாலே தேவன் ஆலயத்தை நிரப்பியிருந்தார் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ மகிமை நிறைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவ்விதமாக இந்த ஆலயத்திலும் கர்த்தர் அப்படிப்படுதான மகிமையான பிரசன்னத்தை தந்து நம்மை வழி நடத்துவாராக எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடலை நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து என்னை மீட்டவரே தினமும் மக்கே மகிமை என்ற பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்தும் தேவனுக்கே மகிமை
பெரிதான காரியங்களை செய்திருப்பதால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். வேளையிலும் கூட இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவமான காரியங்கள், நன்மையான காரியங்களை எண்ணி நன்றி உள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி நாம் இந்த நாம இந்த பாடலை பாடுவோம். I'm gonna make you mine.
பாட்டு எத்தனை பேர் எல்லாம் ரசிச்சு கேக்குறீங்க? நம்ம எல்லாம் சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், இப்ப ஆண்டவர் பாட்டு கேட்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போதும் கூட நம்மத்திலே அருமையான அம்மா ரத்னாபாய் அம்மா இருக்கிறாங்க. இந்த சபை எப்படி உருவானது? அவங்க தான் இந்த சபையை ஒரு சண்டே கிளாஸ் மூலமா உருவாக்குனாங்க. ஒரு சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல அருமையான அம்மா அவர்கள் சொல்லி முடிப்பார்கள். வாங்க. தேவன் உண்மையாகவே ஒருவேளை நான் உங்கள் மத்தியிலே சிரித்தாலும் கூட என்னுடைய இருதயம் நன்றினாலே கண்ணீர் விட வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. இந்த கிராமத்தில் வரும்பொழுது நான் இங்கே ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஆண்டர்கிட்ட ஒரு கேள்வி வச்சேன். அது என்ன டெஸ்ட் வச்சேன்னு சொன்னாக்கா, முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போவான்டவர் கிராமத்தில். அந்த வீடு ஒரு 4 பேர் வந்தோம் சகோதரிகளாக, ரோட்லேயே நின்று ஜெபம் பண்ணோம், கையை பிடிச்சி ரோடு. யார் எங்களை எடுத்துக்கொள்கிறாங்களோ முதல்ல வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஜெபம் வேண்டான்னு. அப்போ நான் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட சொன்னேன். ஆனால் முதல்ல போனவன் அந்த பொண்ணு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். சோமி வந்திருக்குது, சோமி வந்திருக்குற இல்லையாம்மா, அந்த வீட்டுக்கு தான் நான் முதல்ல போனோம். வரும்பொழுதே நான் 100 பென்சில், 100 பென், 100 ரப்பர், 200 சாக்லேட்டு, ஏன்னா சாக்லேட்னால் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கல இல்லையா, படிக்கிற பிள்ளைங்களின் நோட் புக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன். யார் யாரை பார்த்தோமே அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எந்த வீட்டுக்கு போகிறது தெரில, சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது, சொந்தக்கார வீடுன்னு நான் வரல, இந்த ஊரில் சொந்தக்காரங்களுக்கே தெரியும். அப்புறம் பிறகு நான் எப்படி ஆகிலும் இந்த கிராமத்தில் நாம் ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஏனென்றால் நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் ஊழியம் செய்தேன். 10 வருஷம் கிட்டத்தட்ட 14 கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்தோம். ஆண்கள் கிடையாது, ஒன்லி பெண்கள். பாஸ்டர் நோவா இருப்பார், கேட்டு பாருங்கள். நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய இதுவும் அதன் பிறகு வந்தார்கள் ஒரு 5 வருஷம் கழித்து. ஆனால் இங்கே ஆரம்பித்த பிறகு பாஸ்டர் நோவா தான் வந்து ஒரு சண்டே கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். நான் அதற்கு அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர்லாம் ரொம்ப ஜோராக சொல்லி நடத்தினாங்க. பிறகு ஒரு வீட்டுக்குள்ளே எங்களை இங்கே இருக்கிற ஸ்டில்லா, இங்கே ஜூலி சிஸ்டர், பாளையம் இவங்கள்லாம் சேர்ந்து, கலா இவங்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, ஒரு வீட்டில் நடத்துங்க நீங்கள். அப்போ அந்த வீட்டில் எங்களை கொண்டு போய் விட்டாங்க. அந்த வீடு பாருங்கள், சகோதரன் அண்ணாமலை, அவர் ரொம்ப நல்லவர், அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, ஐயாலாம் வருவாங்க அங்கே நடத்தும் போது. அந்த வீடு மழை வந்தால் ஒழுகும், பாத்திரம் வைப்பாங்க, ஒழுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வைப்பாங்க. பாத்திரம் வச்சுட்டு அதன் மத்தியில் தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு தேவனை ஆராதிப்போம். ஐயா வந்து நியூஸ் செய்தி கொடுப்பாங்க, ஊழியக்காரங்களாம் வருவாங்க, பிரதர்ஸ்லாம் வருவாங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக செய்தாங்க. அந்த வீட்டாரும் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கீழே தான் ஸ்டவ் வச்சுட்ருப்பாங்க, அதிலே எங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. கஷ்டம் இல்லாத செய்தாங்க. அங்கே இருந்து எங்களை கொண்டு போய் விட்டாங்க பாரு. அவங்களுக்கே மனசு கஷ்டப்பட்டு இந்த மேல் வீட்டில் ஜூலி கருணாகரன் வந்திருக்காங்க, இவாஞ்சலிஸ்ட் அவங்க, அந்த வீட்டில் வந்து ஊழியம் பண்ணோம் கொஞ்ச நாள். அந்த வீடை விற்கிறாங்கன்னு சொன்ன உடனே சகோதரன் பூதலிங்கம் வந்திருக்காரோ என்னவோ தெரியல, அவர் வீட்டில் கொண்டு போய், இவங்களே தான் எங்களை கொண்டு போய் விட்டாங்க. வாடகை பேசணுதும் அவங்க தான், பணம் கொடுத்ததும் அவங்க தான். ஐயா பணம் கொடுப்பாங்க, அவங்கள வச்சு நாங்கள் கொடுத்தோம், அங்கே நடத்தினோம். அருமையானவர்களே, இப்படி நாடோடியாக செய்த ஊழியத்தில் இப்போ ஜனவரியில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதோடு 5 திருமணங்கள் பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபையில் நடந்திருக்கிறது. 5 திருமணம் ஐயா தான் எல்லாம் தேடி பார்ப்போம் எங்கே நடத்தலாம் அப்படின்னு. இந்த வீட்டில் கேளுங்கள் அம்மாண்டுவார், அவரே வந்து இந்த வீட்டில் எங்கேஜ்மெண்ட் நடத்த கூட வழி கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது, தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி குழந்தை பிறக்க போகுது ஒரு பாப்பாவுக்கு, பாருங்கள். அது இல்லாத 5 அடக்க ஆராதனை செய்திருக்கிறோம். எப்போன்னு கேட்டால் லாக்டவுன் பீரியடில் ஐயா 2 அடக்க ஆராதனை வந்து செய்தாங்க, மற்ற 3 அடக்க ஆராதனை
பாஸ்டர் ராஜன், பாஸ்டர் பாக்கியராஜ், நான் எல்லாம் சேர்ந்து வீட்டில் சொல்லுவாங்க, போவாதீங்க, லாக்டவுன் பீரியடு, போலீஸ் பிடிச்சிடுவான். நான் சொன்ன, போலீஸ் பிடிச்சா பிடிக்கிட்டோமே, பிடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் யாரும் எங்களை பிடிக்கல, எங்களை வந்து யாரும் மடக்கலை. ஐந்து அடக்க ஆராதனையை அந்த லாக்டவுன் பீரியடில் செய்தோம். கர்த்தர் எப்படியும் கிருபையாக இந்த இடத்தையும் கொடுத்தார். சொல்ல நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த இடத்தை கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இதை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இதுக்கு செலவுக்காக பாருங்கள், சர்ச்சைக்கு வராதவங்க 10 மூட்டை சிமெண்ட்டு, 3 மூட்டை, சர்ச்சையே வர்றதில்ல, அவங்க பக்கமே வரமாட்டாங்க. ஆனாலும் கூட ஆராதனைக்கு வராதவர்களே இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் அழைப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம தம்பி மகி மகேந்திரன் சீனிவாசன் 10 மூட்டை சிமெண்ட் வந்தார். கூலி வேலை தான் செய்கிறார். அவர் 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆகவே கர்த்தர் எப்படியோ ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். நம்முடைய ஊழியக்காரர்கள் ஐயா சொல்லுவாங்க, சிலப்போ பாருங்க, 50 பொட்டலம் பிரியாணி, 60 பொட்டலம் பிரியாணி சர்ச்சிலேருந்து எடுத்துகிட்டு வருவார். இந்த ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தேன்னு அவருக்கே தெரியாது. கேட்பார், என்னம்மா கொடுத்து முடிச்சிட்டியா, கொடுத்து முடிச்சிட்டேயா, இவ்வளோ சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிட்டிங்க, சத்தமே கேட்கலையே, எப்பயோ வாங்கி போயிட்டாங்கய்யா அப்படி. ஒரு நல்ல ஜனங்கள், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒத்துழைப்பாங்க எனக்கு, ஒன்று வயசானவங்கன்னு ஒத்துழைப்பாங்க. அடுத்தது, எந்த சர்ச்சைக்கு போகிறீங்கன்னு கேட்டால், இங்கே இப்போ வந்தவங்களை விட கேட்டாங்களாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ரத்னாமா சர்ச்சிலேருந்து வரீங்களா, வேறு எங்கேயாவது வரீங்களா. ரத்னாமா சர்ச்சு தான் சொன்ன பிறகு தான் வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாங்களாம். வந்தவங்க உண்மையாகவே நல்ல ஒரு ஊழியத்தை சகோதரிகள் வந்து போன வாரத்தில் செய்தார்கள். யாரோ யாரை கொண்டாகிலும் எப்படியாவது தேவன் நினைத்ததை தான் செய்ய முடியும். தேவன் நினைக்காத ஒன்றை நம்முடைய சுய பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. அருமையான நம்முடைய தலைமை ஐயா அவர்கள், உடன் ஊழியர்கள், மற்றவர்கள், சகோதரர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ஏன் சந்தோஷப்படுவாங்க எனக்கே தெரியாது. உண்மையாகவே நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு சண்டே கூட நான் வீட்டில் இருந்ததில்லைங்க, ஒரு சண்டே. ஐயாவுக்கே தெரியும் என்னுடைய கணவர் எவ்வளோ பலவீனம், எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தாருன்னு. அவர் சொல்லுவார், நீ போயிட்டு வாம்மா, நீ போயிட்டு வா. பாருங்கள், ஒரு கணவருடைய ஆதரவு இல்லாமல் நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும், சொல்லுவார், இன்னமா ரெடியாகிற, இன்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், அவரால் முடியல. கடைசியாக சொல்லிட்டார், என்னை தொந்தரவு கொடுக்காதம்மா, நான் வர முடியல. ஆனால் நான் 100க்கு 100 எதிர்பார்த்தேன், அவர் வருவார், வந்தாவது உட்காருவார்னு. அவர் வர முடியல. என்னால் கூட இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து தேவன் உட்கார செய்வார். அவரை கர்த்தர் பலன் கொடுப்பார். ஏனென்றால் அவருக்கு 84 வயசு. 84 வயசுனாக்கா அவருக்கு ரொம்ப நடக்க முடியலன்னு நினச்சிக்காதீங்க, எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். ஆனாலும் கூட டாக்டருடைய அவருடைய அறிவுரைப்படி 2 வருஷம் அவர் எதுவுமே செய்யக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி தான் 2 வருஷம் முடிய போகிறது. எனக்கும் 74 வயசு, வயசாயிட்டால் கூட நான் ஊழியத்தை விட மாட்டேங்க, அது மட்டும் நிச்சயம். எனக்கு வயசாச்சுன்னு நான் சொல்லலை, என்னுடைய வயசு உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான். நான் ஏன் வயசாச்சுன்னு சொல்லணும், நான் தான் இங்கே தவறாத வந்து எத்தனை தெரு நடக்க முடியுமோ அத்தனை தெருவும் நடப்பேன். நான் சொல்லுங்க, சாப்பிட்டு வரணும், சாப்பிடாத வரணும், அது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு என்னென்னா, ஒரு சிலரை யாகில தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதனால தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த டைமுக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அம்மா சொன்னது 800க்கு 100 உண்மை. இந்த சபையில் நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே வருஷத்தில் குழந்தையும் பெற்றுட்டாங்க, அது ஆண் பிள்ளை பெற்றுட்டாங்க. ஐயோ, எங்கள் விசுவாசிகள்லாம் போயிட்டாங்களே, 5 பேருக்கு குழந்தை பெற்று அவங்க புருஷ வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆள் கம்மியாகி போச்சு, ரொம்ப வருத்தம் எனக்கு. இப்போ அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆகவே இந்த சபையில் குழந்தை இல்லாதவங்களாம் வந்தீங்கன்னா, குழந்தை 1 வருஷத்தில் பிறக்கும், நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
சரி இப்பொழுது ஒரு ரெண்டு சரணத்தை பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபை மாங்காடு பிராஞ்சி பிள்ளைங்க பாடணும்னு ஆசைப்படுறாங்க அப்புறம் நம்மளை கோச்சிக்குவாங்க ரெண்டு சரணம் பாடுவாங்க வலையா முன்னாடி வாங்க இப்படி வந்து நின்றுங்க வந்து பாடுங்க யாருமா வேற யார் வந்திருக்கா ஒருத்தர் இல்லையா வாமா சேமா வாங்கம்மா அப்புறம் அண்ணால் வாங்கம்மா வா வான்னு வாங்க இந்தாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறேன் ட்ரைனிங் கொடுத்து கிடச்சா வரும்போது கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க அதான் பெரிய பிரச்சனையாக சரி கர்த்தர் நல்லவர் இப்போது நம்மத்தில் சில பாஸ்டர்கள் கணத்துக்குரியவர்கள் வந்திருக்காங்க ஒரு 5-5 நிமிஷம் அந்த சபைக்காக உங்களுக்காக எனக்காக ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவங்க சொல்ல போகிறாங்க முதலாவதாக நம்மத்தில் பிளஸட் பெண்ணியல் சபையின் போதகர் ஐயா பெஞ்சமின் ஐயா எங்களை அழைப்பு ஏற்று வந்திருக்கார் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க அதனால் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம் கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த பிரஸ்டை ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய யாவரையும் வாழ்த்துகிறேன் விசேஷமாக மாங்காடு பூர்ண சுவிசேஷ எழுப்புதல் சபையினுடைய ஊழியர் ஊழியத்திற்கு உதவியார் அன்பான சௌரி ரத்னபாய் அவர்கள் இன்னும் இங்கிருக்கு வந்திருக்கிறதான சுவாசிகள் யாவரையும் இயேசு நாமத்தில் விசேஷமாக வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஹலலூயா தேவட நாமம் மகிமைப்படுவதாக இவ்விதமான ஒரு நல்ல ஆலயத்தை பார்க்கும்பொழுது வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்கே தூரத்திலேருந்து பார்க்கும்போது பெரிய ஷெட்டு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த நாட்களிலே ஆலயங்கள் கட்டக்கூடாது ஆலயங்களை இப்போ ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்குது நாட்டில் ஆனால் இப்படிப்பட்ட ஆலயங்களை உருவாவது என்பது பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஹலலூயா
தேவனாகிய கர்த்தர் இந்த மாங்காடு பகுதியிலே அநேக சபைகள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவே பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபை மூலமாக ஒரு ஊழியத்தை இந்த இடத்தில் ஆரம்பிக்கவும் மகிமையான இந்த ஆலயத்தை கட்டி இந்த நாளில் பிரதிஷ்டையும் தேவன் பாராட்டினுடைய இரக்கத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து அந்த வசனத்தில் உள்ள காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் வாழ்த்தி முடிக்கிறேன். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இதற்காக எழுதியிருக்கிற எல்லா முயற்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:19 இவ்விதமாய் சொல்லுகிறது. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்தக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கும்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன். இக்கத்துடைய வசனம் சொல்லுகிறது, தேவட சபை என்றால் அதிலே மகிமை, தேவட பிரசன்னம் நமக்கு அதிகமாய் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை நான் வர்த்தக்க பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் சேஷமாக இந்த சபையை தேவனாய் கர்த்தர் முன்பு இருந்ததை பார்க்கிலும் அதிகமாய் வர்த்தக்க பண்ணி தம்முடைய நாம மகிமைக்கென்று இன்னும் அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சொந்தமாக்க தேவன் இரக்கம் செய்வாராக. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருளையும், ஊழியத்திற்கு உதவியாயிருக்கிற யாவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் குறுகி போவதில்லை, நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். இந்த இடம் நிறைந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அழியும் ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வருவார். அதற்குரிய எல்லா கிருபைகள் வரங்கள் வல்லமைகளை கொடுத்து கர்த்தர் சபை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரன் அபிஷேகித்து பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் வசனத்தின்படி சொல்கிறேன், 1000 மடங்கு உங்களை யார் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். அவர்களை தொடர்ந்து வாரணாசியிலேருந்து வந்திருக்கிற அருமையான ஐயா பிரகாஷ் ஐயா வந்திருக்காங்க. அவங்க வந்ததே எனக்கு தெரியாது, மிஷினரியாக இருக்கிறாங்க ஐயா. பல முறை அவங்க போய் சந்திச்சிருக்காங்க. எல்லா கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கும் கூட ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை தான், ஆனால் கடைசியில் சமயம் கிடைக்குமானால் நான் பாடுவேன். இப்பொழுது ஆண்டவர் கடைசியில் இந்தி பாட்டு, இந்த பாட்டு இயேசுனே அமே சுடாயாக பாப்போங்கே சாலும் சே, இயேசுனே அமே சுடாயா. அப்படின்னா ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை விடுவிச்சார் அப்படிங்கிற ஒரு பாட்டு. நான் வரும்போதே ஒரு வேறு கரோக்கையில் போட்டு ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த பாட்டை எவரப்படியால் பாடுகிறேன். இந்த பாட்டை எப்பப்போல்லாம் நீங்கள் ஞாபகம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வட இந்தியாவுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுனே அமே சுடாயாஹே பாப்போ கே சாலும் சே, இயேசுனே அமே பச்சாயாஹே சாப்போ கே பாப்போ சே, இயேசுனே அமே பச்சாயாஹே பாப்போ கே சாலுமே. நீங்கள் கைதட்டி குடி பாடலாம். அமே சுடாயே பாப்போ கே சாலுமே, தூ கவு ஹலிலூயா, கவு ஹலிலூயா, தூ கவு ஹலிலூயா, கவு ஹலிலூ. நேற்று ஐயா அவருங்க சொல்லும் போது நாளைக்கு மாங்காட்டு இடத்துல ஒரு சர்ச்சு பிரதிஷ்டிக்காக போகணும்னு சொன்னார். அப்போ ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார், இந்த சபையிலிருந்து மிஷினரி மார்கள் புறப்படுவார்கள். ஹலேலூயா. அதனால் உங்களுக்கு இந்தி தெரியுதோ இல்லையோ எங்கூட சேர்ந்து என்ன செய்யுங்க, இந்தி பாடுறதுக்கு வாயை திறந்தீங்கன்னா நீங்கள் பாடுவீங்க. ஹலேலூயா. அபஹம் நாதரே நாம சேத்தான் சே அம் சுடேங்கே
ஜெபமண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்கு நான் வாழ்த்து சொல்லி ஒரே ஒரு நாலு வசனம் படிக்க ஆசைப்படுகிறேன். படிக்கலாங்க. மீகாவின் புஸ்தகம் 4:1-4 மட்டும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தம் கற்பதும் இல்லை. அவனவன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹலேலூயா. இந்த சபையே, இந்த கடைசி நாட்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கே ஒரு ஆச்சரியம், இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கா. எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா என்ன சூழ்நிலை நம்ம எல்லாரும் இருக்கிறோன்னு. ஆனால் கர்த்தரால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு சூழ்நிலை ஒன்றும் பெருசு கிடையாது. அவர் எந்த நேரத்தில் எங்கே சபையை ஸ்தாபிக்கணும்னு நினைப்பாரோ அதை அவரோட காரியம் நிறைவேறியே ஆகும். ஹலேலூயா. கர்த்தர் இந்த வசனம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக நம் மத்தியிலே பூரண எழுப்புதல் சுவிசேஷ சபையுடைய கிளை சபை அன்னம்பேட்டிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் நோவா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துரை வணங்குவார்கள். கரங்களை தட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னம்பேடு பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபையின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் மாங்காடு சபைக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். என் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையான
இந்த காட்சியை காண்கிற பொழுது நான் உண்மையாகவே ஆண்டரை துதிக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 2010 2011 அருமையான தாயாரோட கூட பல பகுதியில் கிராம ஊழியங்களை செய்து கொண்டிருந்த வேலையிலே அப்போ மாங்காடில் நம்ம ஒரு நாள் கிறிஸ்மஸ் நேரம் வந்திருக்கு, நம்ம போய் அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம்பான்னாங்க. சரி பண்ணலாம்மா, அதில் என்ன இருக்குன்னு நம்ம சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களெல்லாம் திரட்டி கிறிஸ்மஸ் தாத்தாவை உருவாக்கி ரெடி பண்ணி இங்கே வந்து நாங்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு மேலே ஒன்றாய் கூடிட்டாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு முன் அறிவிப்பும் கிடையாது. அந்த நேரத்தில் வந்தோம், ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை ரெடி பண்ணோம், வாலிபுல் பிள்ளைகளை பாட்டு பாட சொன்னோம், பாடிக்கிட்டே இருந்தாங்க. வாலி குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு சந்தோஷம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்பொழுது அந்த ப்ரோக்ராம் முடித்தோம். அந்த வருஷத்தில் இங்கே ஒரு விபிஎஸ் நடத்தினோம். அதுக்கு மறாத வருஷத்தில் விபிஎஸ் நடத்தினோம். நிறைய பிள்ளைகள் வந்து இந்த விபிஎஸ்ஸில் கலந்து கொண்டாங்க. ஆண்டவர் பாருங்கள், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். ஆரம்பத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சோம். நீ ஆட்டுக்குட்டி நல்லா மேய்ச்சிங்கப்பா, இப்போ நீங்கள் ஆடுகளை மேய்ங்கன்னு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ பெரிய பெரிய ஆடுகளை மேய்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே ஆண்டவர் சபையை கொடுத்தாருன்னா, ஒரு மெய்ப்பர் கொடுத்தாருனா, ஆண்டவர் வல்லமையான காரியத்தை இனி செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வாழ்த்து சொல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நான் யோசிக்கிற பொழுது பரிசுத்தாவி எனக்கு ஒரு வார்த்தை தந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி தொடங்கி 4 பெரிய ஆறுகளை உருவாக்கிற்று. 4 பெரிய ஆறுகள். நீங்கள் 2 அதிகாரத்தில் 10 வசனத்து அது கீழே இருக்கிற 4 வசனங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு நதி தொடங்கி 4 பெரிய ஆறுகளை உருவாக்கிற்று. ஏதேன் தோட்டம் சபைக்கு நிழலாட்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற பாய்கிற ஆறுகள் விசுவாசிகளுக்கு நிழலாட்டமாக இருக்குது. அங்கே ஒரு நதி தொடங்கி, அதை எதை ஒப்பிடுகிறேன்றால், இந்த ஊழியத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறேன், இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ஊழியம் அங்கே ஒரு நதி எப்படி தொடங்கி அந்த முழு ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கி தம்முடைய மகிமை விளங்க பண்ணினதோ, தேவன் இங்கே ஒரு ஊழியத்தை ஒரு நதியை துவங்க பண்ணியிருக்கிறார். இங்கே ஒரு நதி தோன்றிருக்கு. இந்த ஊழியத்தின் மூலமாக 4 பெரிய ஆறுகளை அந்த நதி உருவாக்கினது போல விசுவாசிகளை உருவாக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய மகிமை இந்த ஆலயத்தின் வழியாக காண்பிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. சாதாரண நதிகள், அந்த நதி சாதாரண ஆறுகளை உருவாக்கலை, வல்லமையான புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நிழலாட்டமாகவே பழைய ஏற்பாட்டிலே, அதுவும் துவக்கத்திலே, உலகத்தின் துவக்கத்திலே தேவன் ஒரு சபையின் நிழலாட்டத்தை அங்கே வைத்திருக்கிறார். எப்படி புதிய ஏற்பாட்டு சபையில் வரங்கள் எவ்வளவு முக்கியமோ, கனிகள் எவ்வளவு முக்கியமோ, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவன் அந்த சபையில் வைத்து அந்த நதியின் வழியாக ஒரு மறைமுகமான பாடத்தை புகுத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த 4 நதிகளும், முதலாவது நதி எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, சொல்லிட்டு இப்படி தான் வருங்காலத்தில் இந்த ஊழியம் இந்த பிராந்தியத்தில் 4 திசைகளும் செழிப்பாக்கிற விசுவாசிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாய்கிற இடம்லாம் பரிசுத்தம், சேருகிற இடம்லாம் ஆறுதல், செல்லுகிற இடம்லாம் சமாதானம். 4 இடத்திலும் இந்த மகிமை, இந்த ஊழியத்தின் வழியாக இது ஒரு நதியாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஊழியக்காரர் ஒரு நதியாக வைத்திருக்கிறார். இங்கிருந்து புறப்படுகிற வல்லமை, இங்கிருந்து புறப்படுகிற அபிஷேகம், இங்கிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம், இங்கிருந்து புறப்படுகிற மகிமை, இந்த 4 கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் திசைக்கு வடக்கிலும் தெற்கிலும் தம்முடைய மகிமை விளங்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசித்து இதை உங்கள் முன்பாக வாழ்த்துதலாக வைக்கிறேன். பரிசுத்தாவியான எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அந்த நதி எப்படிப்பட்டதாக இருந்தது? முதல் நதி தாழ்மை, ரெண்டாவது முதல் நதியின் பேர் பைசோன், அது தாழ்மையின் அடையாளம். ரெண்டாவது நதி பேர் கீகோன், அது வாசனையின் அடையாளம். மூன்றாவது நதி பேர் இதைக்கேல், இது வல்லமையின் அடையாளம். நான்காவது நதி ஐப்ராத், இது கனி நிறைந்த அடையாளம். ஒரு சபை எப்படி இருக்கணும்? வரங்களும் இருக்கணும்,
கனிகளும் இருக்கணும், வல்லமையும் இருக்கணும். அல்லேலூயா. வரங்கள், கனிகள், வல்லமைகளாக நினங்கி இந்த நான்கு திசைகளிலும் இந்த ஊழியம் தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் கையை ஊத்து ஆமேன் சொல்வோமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்னுடைய சாட்சியை சொல்லி முடித்து விட்டு அடுத்தபடியாக அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏ போடுங்க, ஏ போர் போர் போடுங்க. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே ஆராதிப்பே உமை மட்டுமே ஆராதித்தி நன்றி சொல்வே நன்றி சொல்வே இன்னில் என்ன நன்மை கண்டி எலை அழைத்தி உயர்த்தி வைத்தேன் என்னில் என்ன நன்மை கண்டி உயர்த்தி வைத்து அழியும் என் சரீரத்தை கொண்டு அழியாவும் வேலையை செய்ய வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தி அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தி ஆராதித்தே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. அல்லேலூயா. எத்தனாய் இருந்த என்னை பக்தனாய் மாத்தி, சாணியாய் இருந்த என்னை ஞானியாய் மாத்தி, பைத்தியனாய் இருந்த என்னை வைத்தியமாய் மாற்றின எம்பெருமான் இயேசுவுக்கு எல்லா புகழும் நான் செலுத்துகிறேன். எங்கள் குடும்பம் பயங்கரமான இந்து குடும்பம். ரெண்டு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா, பர்மிஷன் கிராண்டட். பாருங்க, பயங்கரமான இந்து குடும்பம். எங்கள் அப்பா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தலையில் மொட்டை, நெத்தியில் பட்ட, கழுத்தில் உத்தராச்சம் கொட்டை, காவி சட்டை, இப்படி கொண்டுட்டு போய் கோயில கோயிலாக சுற்றுவார். எல்லாம் எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாம் திட்டுவாங்க, என்ன என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு. எங்கள் அப்பா உனக்கு வேண்டுதல், வேண்டுதல்னா நீ போய் மொட்டையடியா, ஏன் என்னை போட்டு சாவடிக்கிற அப்படிம்ப. எங்கள் ஊர் அதங்குடி, புதிய புளியங்குடி, காட்டு மன்னார்குடி, மூங்கில் குடி, இப்படி பருத்துக்குடி, இப்படி எல்லாம் குடி குடின்னு குடிக்கிறவனும் எல்லாம் மோசமானவனும். அந்த ஊர் எப்படி அப்படி பேர், அதனால தான் இஸ்ரவேல யாக்கோபையா எத்தனை இருந்தவனை எப்படி மாத்தினாரு, இஸ்ரவேல்னா பக்தன், சில பேர் மாமா மச்சாங்கிறாங்க, எப்படி போங்க. அப்போ பாருங்க அன்பானவர்களே, அப்படி இருந்த ஒரு விக்கிரகமான குடும்பத்தில் என்னை ஆண்டவர் வேறு பிரித்து ஒரு பள்ளியில் வறுமை, குடும்பத்தின் வறுமை சுருக்கமாக சொல்லிடுறேன், ரெண்டு நிமிஷம் முடிச்சிடறேன். பள்ளி பருவத்தில் என்னை படிக்க வச்சாங்க. அப்போ இயேசுவை பற்றி அறிய நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ பாருங்கள், என் குடும்பத்தில் ராமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, குருமூர்த்தி, மும்மூர்த்தி, இப்படி பேர். எங்கள் அப்பா பயங்கரமான பிசாசோட பேசுகிறாள். அப்பா பிசாசோட என்னால் போராட முடியாது, நீ விட்டுருங்கன்னு உடையாந்துட்டேன். எத்தனையோ முறை ஆண்டவர் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தார் ஊழியத்தில். பாருங்கள் அன்பானவர்களை, தாழ்மையாக சொல்வேன், அதெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். யோனாவை நினைவுக்கு போனார், அவன் எங்கே போனான், அது மாதிரி தான் அண்ணன் காட்டு கழுதியை போல திருந்தேன். பல முறை ஊழியக்காரங்களோடு எனக்கு ஒரு சிநேகத்தை கொடுத்தார். ஆனாலும் நான் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அப்புறம் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய லட்சியமே. இதே மாங்காடு ரோட்டில் பல வருஷம் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், இதே ரோட்டில் பல வருஷம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஊழியக்காரனா நிற்பேன் என்று எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பல முறை போயிருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் அப்பவே சொன்னீங்கன்னா ஒரு 10,000 ரூபா தான் நம்மளை 1990 நான் வாங்கியிருப்பேனே ஆண்டவரேன்னு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்புறம் என்னாச்சு ஐயா, சபைக்கு வந்தேன், அப்புறம் நிறைய சொல்ல முடியாது. அப்போ சபைக்கு வரும்போது ஐயா என்ன பண்ணார், பிரதர் வாங்க ஊழியத்தில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னால் பல முறை ஊழியத்தில் அழைப்பிருந்த எல்லாத்தையும் உதவி தள்ளினேன். ஐயா இப்போல்லாம் நிறைய பேருக்கு 30 பொண்ணை காட்டுறாரு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணை தான் காட்டினார், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது. அவரே என்ன சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்ட்டாரு. சரியாக வருமா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே. வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட இது சென்னையில் கிடையாது. சரி ஐயா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொன்னாங்கன்னு கல்யாணமும் பண்ணியாச்சு. அப்புறம் நமக்கு 100 வருஷம் குழந்தையில்லை, எனக்கு 16 வருஷம் குழந்தையில்லை. படாத பாடுபட்டோம், பயங்கர பிரச்சனை குடும்பத்தில், பயங்கரமான பிரச்சனை. அப்போ என்ன செய்வது? அப்போ தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன், கார் பிஸ்னஸ் பண்ணேன், ஏதோ பண்ணினேன்.
எல்லாம் லாஸ் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐயா மூலமாக பேசினார், பிரதர் நீங்கள் என்ன டக்கர் நடித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உருப்பட முடியாது, நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்னங்க ஐயா செய்யணும்? ஊழியக்காரனை வந்தால் தான் வாழ்க்கையில் உருப்படுவேன்னு சொல்லிட்டார். இது என்ன உண்மைதானான்ட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கய்யா. ஒரு வாரம்னு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்தேன். அப்போ சொன்னார், என் வேலையை நீ செஞ்சினா உன் வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். காமராஜன் வடபழையில் ஒரு டாக்டர் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா பெரிய சயின்டிஸ்ட், குழந்தை பிறக்கிறதுல காலையில் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, சாயந்தரம் 7 மணிக்கு தான் பார்த்தான், 10,000 அப்படிங்கிட்டு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னான். கடை பாவி, இதுக்காடா 10,000 நான் செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு எம்பெருமான் ஏசி எங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும்னு சொன்னேன். அப்போ பாருங்கள் அன்பானவர்களே, நான் பாருங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ 6 மாதத்தில் என் மனைவி ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக ஒரு கிருபையை செய்தார். அல்லேலூயா. 16 வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் பாருங்கள் ஆண்டவருடைய சேவையை இந்த மாங்காட்டு பகுதியில் கொண்டு வந்து செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது நம்மத்தில் வேதாச்சல ஐயா இருக்காங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க, வாழ்த்துறைகளை கொடுப்பார். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அடித்து நிமித்திட்டார், ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி. சரி, ஆரம்ப நாளிலேயே இங்கே ஒரு மிஷினரியோடு தொடங்கியிருக்கிறோம். நானும் 1ஆம் தேதி காலையில் தான் வட இந்தியாவிலேருந்து பரேலியிலேருந்து சென்னைக்கு லேண்டிங் ஆனேன் ஏர்போர்ட்டில். 2ஆம் தேதி பாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க இன்றைக்கி பிரதிஷ்டை இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிச்சயமாக இந்த மாங்காடு சபையிலிருந்து மிஷினரிகள் புறப்பட போகிறாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் முன் குறித்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு மிஷினரிகளோடு கூட தொடங்குகிறார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இங்கேயே கொட்டடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இங்கேருந்து நம்ம புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. வட இந்தியாக்களுக்கு நான் போன 17 நாட்கள் வட இந்தியாவில், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பரேலி ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். அங்கே போனால் தான் தெரியும் அங்கே இருக்கிற பாரங்கள் எல்லாம். அல்லேலூயா. அதனால் இந்த சபையிலிருந்து நிச்சயமாக கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்னுடைய விசுவாசம். நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா பாஸ்டர் பாக்யராஜ் இவ்வளோ பிரம்மாண்டமான சபையை கட்டி முடிப்பார்னு. நான் முன்ன வந்திருக்கிறேன் மாங்காட்டுக்கு ஒரு நாள் பிரசங்கத்துக்கு, பாஸ்டர் அனுப்பிச்சார். ஏதோ சின்னதாக ஒரு கொட்டாய் இருக்கும்னு பார்த்தாக்கா இவர் பெருசாக கட்டி வச்சுருக்காரு. அவர் சொன்னார், விசாலமாக கட்டினேன் அப்படின்னார். நான் விசுவாசமாக கட்டினீங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. பெரிய காரியம். நான் ஒரு வார்த்தையை உங்கள் முன்னாடி வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 40:3 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரின். அல்லேலூயா. நான் ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன், எல்லாம் சபைக்கு ஏற்றதாக வசனமாக சொல்கிறாங்க. நான் ஊழியக்காரருடைய வருகையை எப்படி வந்தாருன்னு காரியத்தை சொல்கிறேன். அவர் பல வருஷங்களாக காத்திருந்தார், கர்த்தருக்கென்று பொறுமையுடன் காத்திருந்தார். அந்த காத்திருக்கிற நாளிலே ஆண்டவர் அவருக்குள்ளாக ஒரு கிரியையை நடப்பித்தார். இங்கே 20% ஊழியக்காரர், 80% விசுவாசிங்க இருக்கீங்க. எல்லாம் சபைக்காக சொன்னாங்க, ஊழியக்காரங்களுக்காக சொன்னாங்க. நான் விசுவாசிகளுக்கு பார்த்து நான் சொல்கிறேன். ஏனென்றால் வருங்காலத்தில் நீங்கள் புறப்பட போகிறீங்க, எழும்ப போகிறீங்க ஊழியர்களாக. இன்றைக்கி ஊழியர்களாக உட்கார்ந்துருக்கிற நாங்கள் உங்களை வாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் எழும்ப போகிறீங்க. இந்த கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் பாக்யராஜ். எனக்கு தெரியும் அவர் கார் டிரைவராக ரத சாரதியாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பகுதி நேரம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பகுதி நேரமாக நானும் கூட 24 வருஷம் செஞ்சேன் பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டேன். பகுதி நேரம் ஒரு முழுமையான ஊழியம் கிடையாது. முழு நேரமாக வந்தாதான் தெரியும் ஊழியத்தினுடைய பாடு என்னன்னு, ஊழியத்தினுடைய பலாபலன் என்னன்னு.
இப்போ முழு நேரமா வந்துட்டார். முதல் நேரத்து ஐயாவை கேட்டேன், ஐயா வண்டி ஓட்டுறதுக்கு வேற ஆள் பார்த்துட்டீங்களா? அது பார்த்துட்டு இப்போ பாக்யராஜ் வந்து ஃபுல் டைமா இங்க முட்டியை முடக்க போறார். அக்கா சொன்னாங்க, ரத்னபாய் அக்கா சொன்னாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அழுதுருப்பாங்க அவங்க. அதெல்லாம் உண்மையுள்ள சாட்சிகள் அவங்க. தெர் இஸ் நோ பெயின், தெர் இஸ் நோ கெயின். அவங்க பெயின் அனுபவிச்சாங்க, இன்னைக்கு கெயினை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம், நம்ம கண்களால் பார்க்குறோம். அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகள் பார்க்க, நான் வந்தவொடனே சொன்னேன், விசாலமாக கட்டிட்டீங்களே பாஸ்டர். அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, வெறுமையாக தான் இருந்தாங்க, ஓடி ஓடி வீடு வீடாக போனாங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. பொறுமையுடன் காத்திருக்கும் போது முட்டை இருக்குது இல்லை, முட்டை பாஸ்டர் அடிக்கடி அந்த இது சொல்லுவோம், இல்லஸ்ட்ரேஷன், ஆம்லெட்டாக தான் போகும், ஆனால் அதன் மேலே கோழி அசைவாடினால் 21 நாளில் அதற்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதற்கு மேலே இருக்கிற ஜென்ம சுபாவமான ஓடு தகர்க்க வேண்டியதில்லை, அதுக்குள்ள ப்ராசஸ் நடந்தாலே ஓடுகள் தானாக உதிர்ந்து போகும். சென்ட் பால் அதான் சொல்ல, உள்ளான மனிதனிலே புதிதாக்கப்படும் போது புறம்பான மனுஷன் அழிந்து போகிறோம். அவர் பொறுமையுடன் காத்திருந்தார். காத்திருக்கிற வேளையில் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுங்க. அந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டுருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பலமுறை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாக்யராஜோட. அழுதார், ஃபோன்லேயே பலமாக அழுதார். நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, போங்க, போயிட்டே இருங்க, கர்த்தர் வழி திறப்பார், வாசல் திறப்பார். எங்கே பருத, ஒன்றுமே இல்லை பிரதர், ஒன்றுமே இல்லை, இல்லாததை தான் இருக்கிறது போல் அழைப்பார். இல்லையா, அப்பா ஆண்டவர் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம், அழைப்பார் அப்படின்னு சொல்லி பொறுமையுடன் காத்திருந்தேன். பயங்கரமான சாட்சி சொல்லிட்டார் அவர், குழியில் இருந்து வந்தேன். இப்போ பாருங்கள், அவர் வாயில் பாட்டு கொடுத்துட்டார் ஆண்டவர், புது பாட்டை. அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். அந்த காத்திருக்கிற காலத்தில் ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28 பொது அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் வாருங்கள், எல்லாருக்கும் அது காமன் கால், அது உங்களையும் என்னையும் எல்லாரையும் அழைச்சார். ஆனால் அழைக்கப்பட்ட பின்னே ஒரு அர்ப்பணம் செஞ்சாருங்க. 16 வருஷம் இல்லாத பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணமானது, அது உலக காரியம், ஆனால் அர்ப்பணம் செய்த பின்ன தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அர்ப்பணம் இல்லாமல் தெரிந்து கொள்றதில்லை, அர்ப்பணம் பண்ணாதான் தெரிந்து கொள்ளுவோம். அப்போஸ்தல நடபடி 9:15 அர்ப்பணம் பண்ண உடனே பாடுகள் தொடங்கிடும். அர்ப்பணம் பண்ண உடனே பாடுகள், உபத்திரவங்கள் தொடங்கிடும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே, இங்கேயும் கொடுத்துருக்கீங்க சிலர் எனக்கு தெரியும், பாடுகள் தொடங்கிடும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே பாடுகள் தொடங்கிடும். பாடுகள் தொடங்கிடுச்சுன்னா ஆண்டவர் பிரித்து எடுத்துடுவார். லேவியர் 20:24 Romans 1:1 சுவிசேஷ பணிக்கென்று என்னை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுக்கிற செப்பரேஷன், செட் அபார்ட், பிரித்தெடுத்த உடனே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம், பிரித்தெடுத்த உடனே நம்ம சீஷர்கள் ஆக்கப்பட்டு விடுகிறோம். சீஷர்கள் ஆக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மேல் நுகத்தை வச்சிடுறார். அந்த நுகம் சுமக்கும் போது தான் அபிஷேகம் பெறுகிறது. அந்த ப்ராசஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, நான் இந்த என்னுடைய ஊழியத்தில் 30 வருஷமாக ஊழியம் பண்ணிக்கிட்டு வர்றதுனால அநேக ஊழியக்கார கூட்டத்தில் நான் பேசின சப்ஜெக்ட்லேருந்து பொறுக்கி எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு சிலதை. பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு அபிஷேகம், அப்போஸ்தலர் 2:17-18 அபிஷேகம் பெற்ற பின்னே நமக்குள் ஒன்று நடக்குது, தரிசனம் வருகிறது. தரிசனம் இல்லாமல், கோல் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. போர்டு இல்லாத பஸ்ஸில் ஏறின மாதிரி திட்டமும் தெளிவாக பாக்யராஜ் ஒவ்வொரு வாரமும் முதல் ஆராதனை முடித்த உடனே கார் எடுத்துக்கிட்டு பாஸ்டர் ராஜனும் இவரும் வருவாங்க. இங்கே வந்து வந்து ஆண்டவர் இந்த இடத்த மிதிச்சுட்டு போக வச்சார். தரிசனம் வந்தது, பார் என்ன கூடுமானால் என்ன, வசனத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பைபிளை கரைச்சி குடிச்சுங்க. என்ன, இதே இடத்துக்கு வந்து சுற்றி சுற்றி வா, என்ன என்ன என்ன. இப்போ அந்த தரிசனம் என்னவாச்சு, அதுக்கு அப்புறம்தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. Matthew 10:1 ஒருவனும் அதிகாரம் இல்லாமல் ஊழியமே பண்ண முடியாது. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு
கர்த்தருடைய சமூகத்தில் அடக்கமாய் காத்திருந்தார். நான் அதுக்கு தான் முதல் வசனமே அதான் சொன்னேன், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கணும். இன்னைக்கு எடுத்தோம் கொட்டினோம் கவுத்தோம், ஒரு பிசாசு ஓடுனாலே ஊழியக்காரன், ஒரு பாட்டு பாட தெரிஞ்சாலும் ஊழியக்காரன். இல்லை இல்லை, பகுதி நேர ஊழியமாக செய்கிறது வேற. நான் செஞ்சேன், செய்யணும், பாதர் கூட பாடிடுறேன், ஏதாவது 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 செய்ய வேணும் ஒவ்வொரு நாளும். அது பகுதி நேர ஊழியம். முழு நேர ஊழியம் அதிகாரம் எப்போ வருதோ அப்போ அடக்கம் தேவை. அந்த அடக்கத்துக்கு பின்னேதான் சர்வாயுத வர்க்கங்களை தரிப்பிக்கிறார். எபேசியர் 6:13-17, அதிகாரத்துக்கு அப்புறம் ஆயுதம் தரிக்கப்படுகிறோம். ஆயுதம் தரித்தால் நாம் யார் ஆகிறோம் என்றால் பராக்கிரமசாலி ஆகிறோம். பராக்கிரமசாலியே புறப்படு, கிதியோனை பார்த்து சொன்னார். அவன் சொன்ன, நான் ஒன்றும் இல்லை, நான் டம்மி பீஸு, ஆண்டவர் சொன்ன அனுப்புறது நான் தான் யா, வா. பராக்கிரமசாலி ஆன பிறகுதான் அனுப்பப்படுகிறோம். மத்தேயு 28:18-20, நாம் அனுப்பப்படும்போது தேவ தூதர்களாக மாறிவிடுகிறோம், தேவனுடைய தூதை சுமக்குகிறவர்களாக மாறிவிடுகிறோம். பஞ்சாப் மாநிலத்தை பாஸ்டர் கூட போனோம் நாங்கள் வாரணாசியில். நாங்கள் போகும்போது ஏர்போர்ட்லேயே மாலை போடுறாங்க, மேலே தாளத்தோடு இட்டுக்கிட்டு போகிறாங்க. பாகிஸ்தானில் ஊழியம் பண்ணும்போது ரெட் கார்பெட் ரிசப்ஷன், எங்களுக்கு காரு விட்டு இறங்கினதுலேருந்து பேண்டு அடித்து வாத்தியம் அடித்து வழியில் மலர் தூவி. ஒருவன் தேவனுடைய வசனத்தை கொண்டு போவானானால் அவன் தேவ தூதனாகிறான். இத்தனையும் நான் சொன்னதுக்கு 7 காரியம் சொன்னேன். காத்திருக்கும் போது அந்த கோழி முட்டை முட்டையாக இருந்ததுன்னா ஆம்லெட்டு, ஆனால் அதற்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினால் 21 நாளிலே முட்டை கோழியின் சுபாவத்தை சாயலை தரித்து கொண்டு குஞ்சு பொறித்து விடும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போமானால் கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தருடைய சாயலோடு கூட நாம் ஊழியம் செய்யும்படி தேவ தூதனாக மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். சகோதரர் பாக்கியராஜ் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தார், அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார், அவர் சாய்ந்தார், கர்த்தர் தன் பக்கம் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். இன்னைக்கு ஊழியக்காரனாக நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்னைக்கு சொல்லிட்டார், அழைப்பு கொடுக்கும் போது, பாஸ்டர் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் சபைக்கு வரலாம், ஓப்பன் கால் கொடுத்துருக்கிறார் எனக்கு, ஓப்பன் இன்விடேஷன். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எந்த நாட்டுக்கும் நம்ம போகலாம், அந்த பாஸ்போர்ட்டுக்கு விசாவே தேவை கிடையாது. ஸோ சச் அ பாஸ்போர்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட், ஐ மே விசிட் அட் எனி டைம். கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து கர்த்தர் நீர் அவர்கள் பட்சம் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவ ஊழியக்காரியாக தேவ ஊழியனாக நீர் எழுப்பும். அநேகர் எழும்பி வட இந்தியா மாநிலங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அன்ரீச்டு ஏரியாவுக்கு போகட்டும். கர்த்தாவே குடும்பம் குடும்பம் குடும்பமாக மிஷினரிகளை எழுப்பும். உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக மாறட்டும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபையை முழுமையை ஆண்டு கொள்ளட்டும். உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெயம் எடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி ஐயா. இப்போது நாம் காணிக்கைகள் நேரம். இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க. இந்த புல்பீட்டு நம்முடைய பாஸ்டர் விக்டர் அவர்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இந்த பாயெல்லாம் அருமையான பிரதர் நம்முடைய பிரான்சிஸ் ஐயா வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பேர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஐயா ஞானசேகர் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜோரக்காரர்களை தட்டுவோமா? இப்படி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் நிறையா நடுவில் ஒரு ஃபேன் போடணும், பால் சீலிங் அடிக்கணும், ஏசி போடணும், இதெல்லாம் என்னுடைய கனவு. அதனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு விடுங்க, நாங்கள் காணிக்க நிறைய கொடுப்போம், எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிருக்கீங்க. நிறைய பேர் கொடுக்கல, ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சைட்லாம் பாருங்கள், நிறைய கவர் வச்சுருக்கோம், நடுவில் பெரிய கல்லாப்பட்டி வச்சுருக்கோம், சாரி காணிக்கப்பட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போடலாம். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவோம், ஒரு வாழை மரத்தை வச்சா ஒரு வருஷத்தில் குலை தள்ளுது. எம்பெருமான் இயேசுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா.
கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள் சொன்னார். இப்போது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக உற்சாகமாக காணிக்கைகளை செலுத்துவோம். நீங்க இருந்த இடத்துல பெரிய பை தேடி வருது, நீங்க வெயிட்டா போடுங்க. எதெல்லாம் இருக்கோ நகை கூட போடலாம், நாங்க வாங்கிக்குவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தாராளமா போடுங்க. யாரு போய் எடுமா பாடலி பாடு. Yeah.
பிசிலேருந்து ட்ரெஸ்னர் ஆபிரகாம் ஐயா, சொல்லம்பேடு ஆபிரகாம் ஐயா வந்திருக்காங்க. இங்கே இருக்காங்களா ஆபிரகாம் ஐயா? இருக்கீங்களா? வந்துட்டு இருக்காரா? சரி, இப்போது நாம் அந்த காணிக்கைகளுக்காகவும் செய்தி வேலை நமக்கு இப்பொழுது செய்திக்காகவும் நம்ம இதில் வந்திருக்கிற அருமையான பிரதர் ஞானசேகர் ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கிருபை. ஹாலேலூயா. ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய ஏழு கண்களாக ஏழு கண்கள் செருபாவேலின் கரத்துள்ள தூக்கு நூலை பார்த்து சந்தோஷமாய் பரிசுத்தாவி இருந்தது போல இந்த நாளிலே இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணாமல் பரிசுத்தாவியனர் கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியனுடைய வல்லமையினாலே பெரிய பர்வதங்களும் சமபூமி ஆகும். செருபாவேலின் கரத்திலுள்ள தூக்கு நூலை பார்த்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று அநேக பரிசுத்தவான்களும் தேவடைய ஊழியர்களும் இந்த வேளையில் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாக சொல்லுகிற அப்படினாலே இந்த ஊழியத்தில் கிருபை பெருகும். கிருபை பெறுகிற இடத்திலே கர்த்தருடைய ஊழியம் வளர்ந்து பெருகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ரட்சித்த தேவன், எங்களை அபிஷேகித்த தேவன், எங்களை ஆசீர்வதித்த தேவன், இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து சீர சிறப்புமாய் வாழ வைத்த தெய்வமே, சந்ததி சந்ததியாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, இந்த நாளிலே உங்களுடைய கிருபையை உணர்ந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான சகோதரன் பாக்கியராஜுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த சபையிலே ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த ஊழியத்துக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கும்படி அருமையான சகோதரி, மூத்த சகோதரி ரத்னாபாய் அவர்கள் குடும்பத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய கிருபப்பா இந்த ஊழியம் வளர்ந்து பெருகி ஆண்டவரே எங்கும் ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே மீதியாய் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இது பெரிய பர்வதமாக இதை மாறி இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் செல்லத்துறை அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி அநேக கிளைச்சபைகளை உருவாக்கி அநேக ஊழியர்களை உருவாக்கி கர்த்தர் அவரை ஆண்டவரை அபிஷேகத்தை எங்களுக்கு பயன்படுத்தி ஆசீர்வாதம் தந்திருக்கிறதுக்காக நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வல்லமையான காரியங்கள் நடைபெறும்படி பரிசுத்த ஆவியானவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவையும் தாசனை இந்த வேளையிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையால் நிறைத்து, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் நிறைத்து ஆண்டவரை வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரை இந்த பிரதிஷ்ட ஆராதனையிலே ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து உமக்கன்று சாட்சிகளாக ஜீவிக்க தேவன் கிருபையாய் நடத்துவீராக. பரிசுத்தாவியானவர் எங்களை மகிமை நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்ம அதிலே அருமையான தாமஸ் ஐயா வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த பில்டிங் ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து நிறைய கடமைப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே அவரே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தார். ஒரு கரங்களை தட்டுவோமே. அவர் நல்ல ஒரு என்ஜினியராக இருக்கிறாரு. உங்கள் வீடுகளை கட்டுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நம்மத்தில் கான்ட்ராக்டர், ஆமாம், கட்டுவார். நல்லா கட்டுறாரு. அருமையான வீடு, பழைய வீட்டெல்லாம் புது வீடாக மாற்றிடுறாரு. ஐயா வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. அவர்களுக்கு நம்முடைய செக்ரட்டரி ஐயா அவர்கள் ஒரே ஒரு சால்வையை அனுபவிப்பார்கள். அவர்கள் இல்லைன்னா இது பூர்த்தியாக இருக்காது. அவர் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை கோத்து விட்டார். அதே இல்லையா? ஆமாம். அவர் எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பாஸ்டர். ஜல்லிக்கு காசு கொடுக்க வேணாம், மணலுக்கு காசு கொடுக்க வேணாம், எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மத்தில் அருமையான லியோ ஐயா வந்திருக்காங்க. ரத்னாபாய் அம்மாவனுடைய மருமகன், அப்புறம் ரத்னாபாய், அவங்களுக்கு ஒரே ஒரு சால்வ போட்டுருங்க. அப்புறம் கோச்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த தடவை மியூசிக் பண்ண மாட்டாங்க, அது வேறு பயமாக இருக்குது எனக்கு. அதனால் அவங்கள கர்வப்பிக்கிறோம். வாங்க வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் முன்னாடி வாங்க. ஏன்னா அடுத்த நேரம் நிறைய மீட்டிங் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஊழியக்காரங்க மீட்டிங் இங்கே இருக்குது. எல்லோரும் வாங்க, சாப்பாடு போடுறோம். அப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவி ஆத்மா சரீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் இருக்குது, அதுவும் ஐயா அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதனால் நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பீங்க. இந்த நேரத்தில் நம்முடைய ஐயா செய்தி கொடுக்க போகிறாங்க. ஐயாவுக்கு ஒரே ஒரு சால்வ் பண்ண வேணாம் வேணாங்கிறாங்க. 30 சால்வ் வாங்கிட்டேன், நான் எங்கே போய் போடுறதுன்னு தெரில. இப்போ பாருங்கள் ஐயா, ஐயா அவர்களை, அம்மா வாங்க, அம்மா வாங்க, அம்மா அம்மா வாங்க, அம்மா அம்மா இல்லைன்னா இதை கட்டியிருக்கவே முடியாது. ஐயா தான் இதை முழுக்க முழுக்க எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. நாங்கள் உயிருள்ள வரை அவர்களுக்கு சாட்சியாக இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அம்மா தடையே சொல்லலை. ஆனால் சில நேரத்தில் அம்மா தடை சொல்லுவாங்க, எனக்கு தடை சொல்லலை. ஆமாம், உண்மை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வாங்க, முன்னாடி வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, ப்ளீஸ். சும்மா வாங்க, அந்த அவங்க வச்சுருக்காங்க, பேச்சுட்டு வச்சுருவாங்க. அது போ, இந்த சால்வை போட்டுருவோம். அப்பா போட்ட அப்படிங்கப்பா. ஐயா அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். அம்மா அவர்களுக்கு
அம்மா சந்தோஷமா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க நீ கவலைப்படாதப்பா நாங்க இருக்கிறப்பான்னு சொன்னாங்க அந்த வார்த்தையில என்ன பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருந்தது அல்லேலூயா அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் தொடர்ந்து நேரம் இல்லை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த இடத்தை கொடுத்த அருமையான ஐயா இருந்தாங்க அவங்க தனப்ப ஜெயவேல் ஐயா இருந்தா கொஞ்சம் வரீங்களா ஜெயவேல் ஐயா ஏன்னா எங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் கௌரவிப்பது நேரம் கம்மியாக இருக்கு ஜெயவேல் ஐயா இருக்கீங்களா ஜெயவேல் ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஐயா ஐயா அவர்கள் அருமையான ஜெயவேல் ஐயா மனமுகர்ந்து அம்மா இருக்காங்களா அம்மா அம்மா வீட்டில் இருக்காங்களா பரவாயில்ல நீங்கள் வாங்க அம்மா ஏற்றுக்குவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போடுங்க ஐயா எல்லா தூரம் கரங்களை இடத்த கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய மனசு ஐயாவுக்கு தினைக்கும் வந்து என்ன வேலை செய்றீங்க எல்லாவற்றையும் விசாரிக்கிறாங்க ஒரு போட்டோ எடுப்பா நாங்கள் மாட்டி வைப்போம்ப்பா போட்டோ எடுப்பா ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேருக்கு கௌரவிக்கணும் எங்களுக்கு நேரம் இல்லை இந்த பாருங்க நிறைய இருக்குது என்ன பண்ண பொறுத்த இல்லை ஆனால் இப்போ செய்தி முக்கியம் ஐயா அவர்களுக்கு இன்னொரு கரகோஷத்தை கொடுத்து செய்தி கொடுக்க ஐயாவை நம்ம பார்த்தோம் Praise the Lord. Glory to Jesus. கொஞ்சம் சவுண்ட் கொடுங்க எனக்கு பேச முடியல. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஷார்ப் கொடுங்க கொஞ்சம். Praise the Lord. சார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய உள்ளம் மிகவும் பூரிப்படைகிறது தேவன் எப்படியெல்லாம் கிரியை நடப்பிக்கிறார் என்கிறதை கண்கூடாக பார்க்கிறதுனாலே அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கிறது அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த ஊருக்கு நாங்கள் வந்து 8-9 வருஷம் ஆகிறது அருமையான தாயார் அவர்கள் எங்களை இங்கே அறிமுகப்படுத்தினார்கள் அதற்கு பிற்பாடு நீங்கள் சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டீங்க அப்படி ஊழியத்தை அற்பமாக ஆரம்பித்தோம் இன்றைக்கு நாம் காண்கிறது போல தேவன் கிருபையாக ஆசீர்வதித்திருக்கிறார் எனக்கு நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை 8 மணிக்கு முடிச்சிடலாம்னு நினச்சேன் கொஞ்சம் கூடுதலான காரியங்கள் இடம்பெற்று விட்டது என்றபோதும் நான் சுருக்கமாக ஒரு செய்தியை இது இந்த ஆலயத்தினுடைய முதல் செய்தி ஆகினாலே நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கும்படியாக நிற்கிறேன் கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு திருவசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40:34 வசனம் பைபிள்ல எடுத்துட்டீங்களா ஒரு சகோதரி வாசிங்க அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது கொஞ்ச நேரம் தான் பேச போறேன் தயவுசெய்து கவனியுங்கள் மோசே தேவன் சொன்னபடியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார் ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானை நோக்கி போகிற பாதையில் அவர்கள் தொழுகை செய்கிறதற்காக தேவன் கற்பித்த ஆசரிப்பு கூடாரம் கவனிங்கள் அப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணிவிட்டு தேவன் சொன்னபடியே அதை பிரதிஷ்டை பண்ணுகிறார் அப்பொழுது என்ன நடந்தது என்கிறது தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதி மீண்டும் அதை வாசிப்போம் அதை பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று இனி என்ன கவனிங்க ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது அது வெளியே காணப்படுகிற அடையாளம் வெளியே இருக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளம் ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடினது உள்ளே இருக்கிறவர்களுக்கு அடையாளத்தை பாருங்கள் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று
வெளியே ஒரு அடையாளம், ஒரு மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே நிற்கிறது, அது அடையாளம் மூடினது. கர்த்தருடைய மகிமை உள்ளே வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்போது நீங்கள் கவனிக்கும்படி சொல்கிற நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஒரு மேகம் அப்படியே வந்து நிற்கிறது ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலாக. உள்ளே தேவனுடைய மகிமை என்றால் தேவனுடைய பிரசன்னம் அங்கே கூடாரத்தை நிரப்பிற்று. இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். இது எப்படி நடந்தது என்று சொன்னால், நீங்கள் வசனமெல்லாம் வாசிட்டு போகிறதுக்குள்ள நான் சொல்கிறது மட்டும் கேட்டால் போதும். 16வது வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே எல்லாம் செய்தான். 19வது வசனத்தில் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே என்று எழுதப்பட்டிருக்குது. 20வது வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22வது வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24வது வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26வது வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அடுத்தாக 28வது வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 7 முறை கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினார். நல்லா கவனிங்க. அப்படி செய்ததினாலே தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கனப்படுத்த மேலே வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியும்படியாக ஒரு மேகம் மேலே வந்து நின்றது. உள்ளே தேவ மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இது நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒன்று. எப்படி இது நடந்தது என்று கேட்டால், எல்லாவற்றையும் வாசிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, இருந்தபோது நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25, 26, 27 அதிகாரங்களிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்கிறதை சொல்லியிருக்கிறார். மொத்தம் 98 வசனம். ஆகினாலே 36, 37, 38 வசனங்களிலே கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்தார் என்று எழுதியிருக்கிறது. இதுவும் 98 வசனம். அப்போது செய்யும்படிக்காக நியமித்ததை 98 வசனத்தில் சொல்கிறார், செய்து முடித்ததை 98 வசனத்தில் மோசே நிறைவேற்றுகிறார். ஆகையினாலே வெளியே ஒரு அடையாளம், உள்ளே ஒரு அடையாளம் அல்லது ஒரு அனுபவம், இதுதான் ஆசரிப்பு கூடார். இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அல்லேலூயா. மெய்யாகவே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. இது வானத்தின் வாசல் அப்படின்னு யாக்கோபு சொல்றான். மெய்யாகவே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். இங்கிலீஷில் பார்த்தால் திஸ் இஸ் த கேட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன இது? வானத்தின் வாசல் என்று சொன்னால் வானம்ங்கிறதை இங்கிலீஷில் ஹெவன் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆகையினால பரலோகம் போகிறதுக்கு இதுதான் வாசல். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதா இருந்தால் எதன் வழியாக பிரவேசிப்பீங்க? ஜன்னல் வழியாவா? ஜன்னல் வழியாக வந்தால் அவன் திருடன் அர்த்தம். வாசல் வழியாக வந்தால் நேர்மையானவன். அது கூட என்ன, முன்னால் ஒரு காலிங் பெல் இருக்கும், நான் வந்திருக்கிறேன் என்கிறத காட்டுறதுக்கு, உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியப்படுத்துறது. அப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிற வந்து அழைத்தால் தான் வர முடியாது, மரியாதை. இப்போ கவனிங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? அதே விதமாகத்தான், நானே வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. எப்படி காரியத்தை கவனியுங்கள். உள்ளே அதாவது அந்த சபை என்பது அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்பது திஸ் இஸ் த கேட் ஆஃப் ஹெவன், பரலோகத்திற்கு அதுதான் என்ன, வாசல். அப்போ இதன் வழியாகத்தான் பரலோகத்துக்கு மனிதன் வர முடியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே தொழுது கொள்கிறீர்கள், ஆனால் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொன்னார். அது வந்திருக்கிறது, அது இங்கேயும் வந்திருக்கிறது, மாங்காட்டுக்குள்ளும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிறதுக்காகவே
தேவன் இப்படிப்பட்டதான வாசஸ்தலங்களை, ஆலயங்களை அல்லது கூடாரங்களை ஆராதனைக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதையெல்லாம் இப்படி சொல்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இதுக்கு பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இதுக்கு பேர் மண்ணாங்கட்டி. என்ன? இதுக்கு பேர் மண்ணாங்கட்டி. இந்த மண்ணாங்கட்டிக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். இது எங்கே போக போகுது தெரியுமா? தயவுசெய்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:21 வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:21. நகரத்தின் வீதி, நான் போக போகிற நகரத்தின் வீதி, இந்த மண்ணாங்கட்டி போக போகிற நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போன்ற சுத்த பொன்னாயிருந்தது. நல்லா கவனிங்க. என்ன இந்த மண்ணாங்கட்டி ஒரு நாளிலே எங்க போகுதா, எங்க போய் நடக்க போகுதா, நாட்டியம் ஆடப்போகுதா, மைக்கு பிடிக்க போகுதா? அந்த தெருவிலே அந்த வீதி போடப்பட்டிருக்கிறதே, அது சுத்த பசும் பொன்னாயிருந்தது. இந்த மண்ணாங்கட்டி ஒரு பொண்ணுக்கு மேலே நடக்கிறது என்று சொன்னால் மண்ணாங்கட்டிக்கு விலை அதிகமா, இந்த தரையில் போட்டிருக்கிற பொண்ணுக்கு விலை அதிகமா? உலகத்தில் பொண்ணுக்கு தான் விலை அதிகம். அதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த விலை உயர்ந்தது உலோகம்னு சொல்கிறாங்க. அதனால தான் எல்லோரும் காதல் கழுத்தில் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. சந்தோஷம், கவனிங்க. ஆனால் இது இந்த காதல் கழுத்தில் மாற்ற அந்த பொண்ணு நான் போக போகிற இடத்துல எங்கே இருக்குது? மண்ணுக்கு பதிலாக அது பொன்னாய் இருக்கிறது. இந்த மண்ணு அங்கே பொன்னிலும் விலையேற பெற்றவனாக நடமாடப் போகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த மண்ணுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வந்தவுடனே என்னை அவ்வளவு விலையேற பெற்றவனாக மாற்றிவிட்டது. அல்லேலூயா. இல்லைன்னா எங்கேயோ பிறந்த எனக்கு இங்கையெல்லாம் கூட வரவேற்பு கொடுக்க பொன்னாடை போத்துக்கிறதுக்கு என்ன உண்டு, என்ன உண்டுன்னு சொன்னேன்? ஒன்றுமில்லை. அப்போ யோசித்து பாருங்கள், நம் அத்தனை பேரையும், மண்ணாக பிறந்த அத்தனை மனிதரையும் பொன்னிலும் விலையேற பெற்றவளாய் மாற்றி நம்மை மகத்துவமான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போகிறதுக்காகத்தான் தேவன் சபைகளை வைக்கிறார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல் என்று வைக்கிறார். இந்த வாசலிலே வருகிற அத்தனை பேரும் சாதாரண எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் பொன்னிலும் விலையேற பெற்றவளாய் மாற்றி நித்திய ஜீவனுக்கு தகுதியடைவராய் செய்து அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார்கிறதுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமருமே. அவளே அந்த மகத்துவமான சேவையை செய்கிறதுக்காகத்தான் தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இது முன்னுரை. இப்போ இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன், படபடன்னு சொல்லிடுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் தூர தேசத்திலிருந்து அவரை தேடி வந்தார்கள். தெரியாம அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில். ஆகையினால அங்க போயிட்டாங்க. ஆனா அங்கே இல்லை என்பது தெரிந்த உடனே இப்ப அங்க இருக்கிற வேதபாரகர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் சொல்றாங்க. யாரு? பண்டிதர்கள் சொல்றாங்க. அவர்களெல்லாம் ராஜா கேட்கிறார், ஆமா அப்படி ஒருத்தர் பிறப்பார், கிறிஸ்துவானவர் பிறப்பார்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? உடனே அவங்க சொல்றாங்க, அவர் பெத்லேகேமிலே பிறப்பார். அது ஏன் அங்கே பிறக்கிறார் என்றால் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 2 மத்தேயு சுவிசேஷம் 2 எழுதப்பட்டிருக்கு. 6 வாசிங்கன்னு இருக்கு. சரி, அதெல்லாம் வாசிட்டு போறதுக்கு நேரம் இல்லை. கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களிலே சிறிதாக இருந்தாலும் உன்னை அரசாள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லகேமிலே பிறப்பார்னு வேத வசனம் சொல்லுதுன்னு சொன்னாங்க. உடனே சாஸ்திரிகள் அந்த பெத்லகேமுக்கு எப்படி வழி எப்படி போகுதுன்னு வழி கேட்டு போய்விட்டார்கள். கவனியுங்கள்,
ஆனால் வழி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள், வெளியிருந்து வந்தவர்கள். இப்போ அவர்களுக்கு முன்பாக 11-9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த செய்தியை கேட்டு போகையில் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்போ அவர்கள் இங்கே தான் பிள்ளை இருக்கிறது, அதாவது இயேசு குழந்தையாக பிறந்திருக்கிற பொழுது இங்கே தான் பிறந்திருக்கார் என்று கண்ட உடனே கண்டு பணிந்து கொண்டார். அடுத்த வசனத்தில் 11 வசனத்தில் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்குது வாசிங்க. ஆ ம் இல்லைம்மா, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும், நல்லா கவனிங்க, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, நல்லா கவனிங்க, எதை அதை அவர்களைன்னு இல்லை, ஒரு பைபிளில் அவர்களைன்னு போட்டிருக்கு, அப்படின்னா அம்மாவையும் சேர்த்தி போட்டாங்க. தப்பு நான் சொல்ல, உங்கள் பைபிள் என்ன எழுதியிருக்குன்னு வாசிங்க. அவர்கள் அந்த பிள்ளையை கண்டு, பிள்ளையையும் அதன் தாயையும் கண்டார்கள், ஆனால் எதை பணிந்து கொண்டார்கள், அதை, அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள். சரி, காணிக்கை எதற்கு வைத்தார்கள், அதற்கு தாங்கள் பொக்கிசங்களை திறந்து அதற்கு காணிக்கையும் செலுத்தினார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி என்ன கவனிங்க, இப்போ இவர்கள் பணிந்து கொண்டதுக்கு பிற்பாடு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது 12 வசனத்தை வாசிங்கம்மா. ராஜா சொன்னா, நீங்க போய் அந்த தெய்வ குழந்தையை கண்டுபிடித்து தொழுது கொண்டால், அல்லது பணிந்து கொண்டால், வாழ்த்து சொன்னால் எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்களும் வந்து அதை ஆசீர்வதிக்கணும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் ராஜா. இப்போ இவர்கள் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க, ராஜா இடத்துக்கு போகலாம் என்று நினைக்கிற பொழுது சொப்பனத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார், நீங்கள் வந்த வழியாய் போகாமல் வேறு வழியாய் போங்கள் என்று சொப்பனத்திலே, நல்லா கவனிங்க, வேறு வழியாய் ஆண்டவர் போக சொல்லுகிறார். இது யாருக்கு சொன்னார், அவரை ஆராதனை செய்தவர்களுக்கு. அவர்கள் அவரை அந்த குழந்தையை கண்டு தொழுது கொண்டார்களே, அந்த தொழுது கொண்டவர்களுக்கு எப்படி போக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அல்லது எப்படி வழிகாட்ட வேண்டும், வழியை காட்டினார். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் இங்கே வந்து கர்த்தரை தொழுது கொண்டால் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, வெற்றி வாழ்க்கைக்குரிய வழியை, விசுவாச ஜீவியத்துக்குரிய வழியை, மோட்சானந்த பாக்கியத்துக்குரிய வழியை, உங்கள் பிரச்சனைகள் தீர்கிறதுக்கு தேவையான வழியை தேவன் காட்டுவார். ஒரு அல்லேலூயா வச்சு சொல்லுங்க. இது முதல் காரியம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்கள், தயவுசெய்து லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரமா, இயேசு ஒரு அந்த அதிகாரம் பார்த்து சொல்லுங்க. ஒரு ஒரு 18 வருஷமாக கூடியாக இருந்தாலே, அந்த வருஷம் 13 அதிகாரம், லூக்கா 13 அதிகாரம் 11 வசனத்திலையும் வருது, 2 வசனம் வாசிங்க. இயேசு திடீரென்று ஒரு ஊர் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போகிறார். அங்கே எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இருக்கிறார். வாசிங்கம்மா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எவ்வளவும் நிமிரம்னா கொஞ்சம் கூட மேலே தலையை தூக்க முடியாது, அப்படிப்பட்ட கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை பெற்றாய் என்று சொன்னார். கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இனி என்ன கவனிங்க, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி அவள். அப்படி ஆனால், அப்படி இருந்தாலும் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு மட்டும் அவள் தவறவில்லை. ஒரு அல்லையோ சொல்லுங்க. இயேசு யாருக்கு அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாலும் வீட்டில் அவள் இருக்கவில்லை, எங்கே வருகிறாள், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். இயேசு எந்த முன்னறிவிப்பும் இல்லை, இதுக்காவது நோட்டீஸ் எல்லாம் அடிச்சாங்க, எந்த முன்னறிவிப்பும் இல்லாதபடி திடீரென்று அந்த ஆலயத்துக்கு போகிறார். யாருக்கு தான் சுகம் கொடுக்கிறார், அந்த கூனிக்கு தான் சுகம் கொடுக்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மற்ற எத்தனை பேர் இருந்தாங்களோ அதை பற்றியெல்லாம் ஒரு கவலைப்படவில்லை. 18 வருஷமாய் கூலியாய் இருந்தாள், ஆனால் இன்றைக்கு இயேசு அவளை தொட்டார், அவள் சொஸ்தம் அடைந்து விட்டாள், அவள் நன்றாக நிமிர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நிமிர பண்ணுகிற தேவன், தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். எதற்காக ஆலயம், எதற்காக ஆராதனை, எதற்காக சபை தெரியுமா? தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அதை இங்கே செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக ஒன்றை பார்ப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:6 மன்னிக்கவும் பார்த்து சொல்றேன், வயசாயிட்டா கொஞ்சம் பிரச்சனை தான். வெயிட். 6:20 வாசிங்க. அல்லேலூயா. அவங்க கவனிங்க, நான் சொல்ற காரியத்தை நீ, அந்த ராஜா சொல்றா, இவளை சிங்கக்கவியில போட்டான் அந்த ராஜா, நேபுகாத்நேச்சார் தான் போட்டான். ஆனாலும் இந்த தானியேல் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுச்சே, நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவன் ஆயிடுச்சே, என்ன நடந்தது பார்ப்போம் என்று சொல்லி அவர் ராத்திரியெல்லாம் தூங்கலை ராஜா. என்று காலையில் அதிகாலமே போய் எழுந்து போய் அந்த சிங்கக்கவியின் பக்கத்தில் போய் கூப்பிடுறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களுடைய வாய்க்கு தப்புவித்தாரா அப்படின்னு கேட்குறார். அப்போ எப்படி ஆராதித்தா உங்களுக்கும் தப்புவிக்க வேண்டும் அல்லது விடுதலை வேணும்னா எப்படி? ஒரு வாரம் தலையை காட்ட வேண்டியது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஏதாவது கலர கிறிஸ்தவர்கள், கல்யாண கிறிஸ்தவர்கள், அப்புறம் பிள்ளை பார்த்தா அதுக்கு ஆடிசர் வாங்க போடணும்ல, அதுக்கு கிறிஸ்தவ, அப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. 3 தடவை வருவாங்க வருஷத்துக்கு. ஓ, போகும்போது? ஓ, அது நம்ம நாட்டில் நம்ம இதில் இல்லை இல்லை. ஓ, சரி சரி, இது மாதிரி தான். சரி, கவனிங்க, அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இல்லை, அவர்களுக்கு அற்புதம் நடக்காது. யாருக்கு அற்புதம் நடக்கும்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா? அப்போ நீங்கள் இடைவிடாமல் ஆராதனை செய்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மை தப்புவிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம், வழி காட்டுகிறார், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். ரெண்டாவது பார்த்தோம், தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக தேவன் இங்கே இருக்கிறார். ஆராதிக்கிறவர்கள் வருகிறவர்களுக்கு தான் அதை, விடுதலையை கொடுக்கிறார். மூன்றாவது, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உயிர் சேதம் போல வந்தாலும் தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சபை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அதற்குத்தான். அப்போ இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கே வந்து கர்த்தரை கண்டடையவும், கர்த்தருடைய மகத்துவத்தை சிந்திக்கவும், இந்த உலகத்தில் இருக்கிற காலமெல்லாம் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் தேவன் சபையை அங்கங்கே வைத்திருக்கிறார். அதனால தான் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொன்னவர் இங்கேயும் அதை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமருமே. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் ஜெயகரமாக இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு ஒரு நாள் வரப்போகிறது இயேசுவின் வருகையிலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லது அதற்கு முன்னதாக நம்முடைய மரணம் இருக்குமானால் நாம் எங்கே போகிறவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது மனவாட்டியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்க அந்த சிங்காசனத்துக்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகையினாலே சபையை எங்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை இங்கேயும் வைத்திருக்கிறார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. போதும் என்று நினைக்கிறேன், நேரமும் ஆகிவிட்டது. ஒரு ஜெபம் செய்துவிட்டு கவனிங்கள், இங்கே ஊழியம் செய்ய போகிற தேவதாசனுடைய குடும்பத்துக்காக ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவர் இது வரைக்கும் யார் ஜெபம், அவர் ஜெபம் பண்ணலையா? வாங்க. நம்முடைய பிரான்ச் சர்ச் பாஸ்டர் கும்மிடிப்பூண்டியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது க
கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து இது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படியாக விரும்பினதினாலே இங்கே கர்த்தர் ஒரு ஜப கூடுகையை அல்லது ஒரு ஜப வீட்டை கட்ட கிருபை செய்திருக்கிறார். இங்கே நாம் சிந்தித்தது போல அடையாளம் வெளியே தேவ மேகம் மேலே மறைக்கட்டும், உள்ளே தேவ பிரசன்னம் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கட்டும். இங்கே வந்து ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராக. ரெண்டாவது, தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாராக. மூன்றாவது, எந்த அபாயங்கள் வந்தாலும் கர்த்தரே அபயம் கொடுத்து அவர்களை காக்க வல்லவராக இருந்து ஆண்டவர் தாமே தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பார். நாம் வந்திருக்கிற மற்ற எல்லாரும், சபையாரும், ஊழியக்காரங்களும் கூட இந்த சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் வலதுகையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தையின்படியே, கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படியே இந்த ஸ்தலத்தை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, மகிமை, 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 மகிமை. உடைய மகிமை அப்படியே அன்றைக்கு மோசே உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின போது உம்முடைய வார்த்தையின்படியே நீர் உம்முடைய மகிமையினால் நிரப்பினது போல இந்த கூடாரத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியே தகப்பனே நீர் வழிகாட்டும் பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொன்னீங்களே, இது பரலோகத்துக்கு வாசலாயிருக்கும்படியாய் வழிகாட்டு. அநேக வழி திசை தப்பி போயிருக்கிற, திசை தெரியாமல் வழி தெரியாமல் தத்தளிக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த இடத்துக்கு நீங்க வழி நடத்தி கொண்டு வாங்கப்பா, நேர் வழியாய் வழி நடத்தி கொண்டு வாங்கப்பா. தொடர்ந்து மேய்ச்சலின் நாடுகளை மெய்க்கத்தக்கதான ஞானத்தை உடைய மெய்ப்பனுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தகப்பனே நீர் எந்த பிரச்சனையும் தீர்க்கிற தேவன் என்பதை அப்பா, எப்படிப்பட்ட மனம் முறிந்து போன மக்கள் இந்த இடத்துல வந்து காயம் மாற்றத்தக்கதாய் விடுதலை அடையத்தக்கதான ஓ உம்முடைய அபிஷேகம் அப்படியே வெளிப்பட வேண்டுமாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே நீர் தப்பிவிக்க வல்லவராயிருக்கிற தேவன் அப்பா, எல்லா பிரச்சனையிலும் எல்லா கடன் பிரச்சனையிலும் எல்லா நெருக்கத்திலும் நீ தப்பிவிக்க வல்லவர் என்பதை ஆண்டவரே இந்த கூடாரத்திலிருந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் பா. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென். கர்த்தரப்படி செய்ய போறதுக்காய் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நாம் தியானித்தது போல கர்த்தர் அந்த வேலையை செய்ய வேண்டுமானால் அதற்கு காரணமாக இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். அதனாலே இங்கே ஊழியம் செய்ய போகிற தேவதாசனையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாங்க பாஸ்டர். ஏமா சிஸ்டர் நீங்களும் வாங்க. அவருடைய துணைவியார் இன்னொரு பெரிய பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா வாங்க இப்படி வாங்க. ஆமாம் சிஸ்டர் நீங்களும் வாங்க இப்படி. என் பையனை கூப்பிடுங்க. எங்கள் அப்பா கவனியுங்கள். சரி சரி, இவர்கள் மூன்று பேரும் கவனிங்க. பாஸ்டருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மனைவி, அவருடைய பிள்ளை, இவங்க எங்கள் வீட்டம்மா. அவர்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இருக்கிறார்கள். இந்த அம்மா இங்கே இவர்கள் இல்லாவிட்டால் இந்த ஊழியம் இல்லை, எங்களுக்கு இந்த இடமே தெரியாது, இங்கே இருக்கிற மக்களும் தெரியாது. ஆனால் தேவனுடைய அனந்த கிருபையினால் எல்லாம் ஆண்டவருடைய அனாதி கிருபை, அதில் மனுஷனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் அனாதி கிருபை. அவர்களை இங்கே கொண்டு வந்து அவங்க ரிட்டையர்டான டீச்சர், டீச்சர் டீச்சர் வேலையை பார்த்து சொகுசாக வீட்டிலிருந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியவங்க, இங்கே வந்து அலைச்சல். ஆனால் அந்த அலைச்சலை தேவன் கிருபையாக ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறார். அதனாலே அவர்களுக்கு இன்னும் நீடி ஆயுளை கொடுத்து நல்ல சரீர சுகபலனையும் கொடுத்து அதே போல் ஐயாவுக்கும் நல்ல சுகபலன் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இவங்க இங்கே வேலை செய்ய முடியும். அதனால் அவர்களை கர்த்தர் கிருபையாக காத்துக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஊழியக்காரங்களும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. இவர்களுக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு சகல கிருபையும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து கர்த்தருடைய வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம் மத்தியில் வந்திருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் இப்பொழுது ஜெபம் செய்வார்கள். சரி, நீங்கள் ஜெபம்
கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் பிதாவை, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னபடி இந்த இடத்திலையும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு உமது கிருபையிலே வளர்ந்து ஜனங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று வருகைக்கு என்று ஆயத்தப்படும்படி இந்த இடத்தில் இந்த சபையை உருவாக்கி இந்த நாளிலே ஆலயத்தை கட்டி உம்முடைய நாமம் மகிமைக்கு இந்த பிரசித்தி செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த இடத்திலே தொடர்ந்து ஊழியத்தை செய்ய போகிறதான உம்முடைய பிள்ளைகள் மேலுடைய விசேஷித்த கிருபையின் கரம் உடைய ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வல்லமையுள்ள கரம் ஆளுகை செய்வதாக எங்கள் தேவனாக கர்த்தர் தாமே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாகுவதாக தெரிந்தெடுத்து ஆண்டவரே உலகத்தின் பின்னே ஓடினவர்களை உமக்கென்று வேறு பிரித்தெடுத்து உம்முடைய மகிமையான ஊழியத்திற்கென்று கனமான ஊழியத்திற்கென்று இவளை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை பார்க்கிலும் இந்த இடத்துல ஆண்டவரே எங்கள் தேவனாக கர்த்தர் இன்னும் மகிமையாய் ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய எல்லா கிருபை வரங்கள் வல்லமைகள் பலன் சுகம் ஆரோக்கியம் தெய்வீக அன்பின் வெளிப்பாடுகள் வேத வசனத்தின் வெளிப்பாடுகள் யாவையும் கொடுத்தும் பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து ஆஸ்வதிக்கும்படியாக தேவனாக கர்த்தர் தாமுடைய பிள்ளைகளை கூர்மையான இயந்திரமாக வல்லமையுள்ள கருவியாக இந்த பகுதியில் இவனை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான பாஸ்டர் பாக்கியராஜருக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைக்காக, அன்பான சார் ரத்னபாய்க்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உங்களுடைய திவ்ய பிரசன்னம் இவர் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே தேவனாக கர்த்த பரிசுத்தவான்கள் மேல் வைத்து கைகளை வைத்த போது அவர்கள் பெற்றுக்கொண்டது அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளிலும் அனல் முட்டி எழுப்பி உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணி கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் காணும்படியாக கர்த்தரே தேவன் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஜாதி ஜனங்கள் தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்யும்படியான அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீங்க இந்த இடத்திலே மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே சுவிசேஷத்தின் அறிவியாகிய ஒளியை காணக்கூடாதவளுக்கு இவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசின் அந்தகார வல்லமையில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து உம்முடைய தெய்வீக வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வரும்படியாக ஆண்டவரே பாதாளத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்களை உம்முடைய பரலோகத்துக்கு நேராய் கொண்டு வரும்படியாக வியாதியின் வேதனை அவஸ்தப்படுகிற ஜனங்களை விடுவித்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக எங்கள் தேவனாக கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருளை அபிஷேகித்து பயன்படுத்தி இந்த ஊழியம் நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் ஆண்டவருடைய நாமம் இதிலே மகிமைப்படவும் கர்த்தருடைய வருகையிலே ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து ஒரு கூட்டமான ஜனங்கள் உம்முடைய மகிமையிலே பிரவேசிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென் ஆமென். கர்த்தரப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 மகிமை 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 மகிமை. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாரா? இப்பொழுது இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம சபை மூப்பனார் இங்கே கொஞ்சம் வாங்க. எங்கே வெளியே உட்காந்துருக்காரா? ஆ வாங்க வாங்க வாங்க. பிரதர் ரவி, இந்த மூப்பர்கள் இம்மானுவேல் பிரதர் வாங்க. ரவி பிரதர் வாங்க. ஆமாம், இந்த மூப்பர்கள் இந்த ஊர் சொந்தக்காரர்கள். இவங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே நிற்க முடியாது. இவர்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு எல்லா காரியத்தையும். ஒரு வாரியத்தை சொல்லிட்டா போதும், மீதி எல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படி ஆமாம் ஆமாம், அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கனப்படுத்தக்கூடியவர்கள் அவருக்கும் போடுங்க. ஊழியக்காரருடைய வார்த்தை இல்லைங்க, நில்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆ ஆ, இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்குவான். சரி, இவர்களோடு சேர்ந்து இந்த சபையில் ஆராதனை செய்கிற எல்லா விசுவாச சகோதர சகோதரிகள் எல்லாம் எழுந்து நில்லுங்க. பிள்ளைகளும் கூட இங்கே ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. ஆ, நம்ம மத்தியிலே வந்திருக்கிற மரியாதைக்குரிய பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் இப்பொழுது இந்த திருச்சபை விசுவாசிகளுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் அவர்கள் செய்கிற சேவைகளுக்காகவும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவார்கள். வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் படைத்த என் தேவனாய் கர்த்தாவே, உடைய அன்பு இருக்கும் கிருபையினாலே கதாவே இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிற ராஜா கதாவே, இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை நோக்கி வரத்தக்கதான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறீர் கதாவே. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை தங்குவதாக, தேவனுடைய கண்கள் இந்த சபையின் மீது நோக்கமாக இருப்பதாக, தேவரீர் இங்கே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
இந்த சபையிலே கர்த்தாவை ஆராதிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த சபைக்கு தூணாக இருக்கிற கர்த்தாவை மூப்பர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை அறிகிற அறிவு வளரத்தக்கதான கிருபையை தார் ராஜா. சத்தியத்தை அறிவுகள் சத்திய விடுதலையாக சொன்ன கர்த்தர் கர்த்தாவே ஒரு விடுதலையாக உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தாவே பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாய் ஒரு மனவாட்டிக்குரிய பிள்ளைகளாய் மாறத்தக்கதான அந்த கிருபையை நீ கொடுக்கப்போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது விதைக்கப்பட்ட விதையின் நிமித்தம் கர்த்தாவே இவர்கள் 30, 60, 100 பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த கிருபையை கொடுத்து கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தரபடியே செய்ய போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ. யாவருக்கும் நன்றி. உட்காருங்கள். ஒரே ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிட போறோம். கவனிக்க வேண்டும். நன்றி சொல்லி முடிச்சோம். இங்க இந்த விழா இந்த திறப்பு விழாவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் சால்வை போடணும். அன்பெண்டும் சால்வையை உங்களுக்கு போட்டு உங்களை எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே தலைமை சபையிலேருந்து நாங்கள் அழைத்த போது எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடியனுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க உதவி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு சால்வை இருக்குது, ஆனால் இதை போட்டால் டைம் ஆகிடும். நீங்கெல்லாம் நிறைய சால்வை போட்டுருந்தீங்க, அதனால் இது சின்ன சால்வை தானே போடுறீங்களா? ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஐயாமார்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறாரோ மூப்பர் கோச்சிக்கிட்டாருன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? போடுங்க, நீங்கள் போடுங்க போடுங்க, பரவாயில்ல போடுங்க, கோச்சிக்காதீங்க. 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். உங்களுக்கும் நாங்கள் சால்வை போடுவோம். நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தால் போடுவோம். அப்புறம் ஐயா ஜான்ற ஐயாவுக்கு போடுங்க. அம்மா வாங்க, பிரான்சிஸ் ஐயா அப்படி வாங்க கொஞ்சம் ப்ளீஸ் கம் போடுங்க. ஐயா வேதாச்சல் ஐயாவுக்கு ஒரு சால்வை போடுங்க. அம்மாவுக்கு போடுங்க, அம்மாவுக்கு போடுங்க போடுங்க. நீங்கள் வாங்க, போட்டா பிடிக்கிறாங்கல்ல, அப்புறம் போட்டா பிடி போட்டுடணும் போட்டுங்க. அம்மாவுக்கு போடுங்க. அம்மா நல்லா ஒரு போட்டு. அம்மா இல்லைன்னா சபை இல்லை. அம்மா தான் எல்லாமே. அம்மா இல்லைன்னா நம்மெல்லாம் வாழ முடியாது. அம்மா தான் நமக்கு எல்லாமே. ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம் ஐயா ஐயாவுக்கு ஒன்று போடுங்க போடுங்க. ஐயா விக்டர் ஐயா இந்த புல்பிட்டு வாங்கி கொடுத்தாரு, அவர் பெரிய மனசு அவருக்கு. அவர் ஐயாவுக்கு போடுங்க. போட்டுங்களா ஐயா போடுங்க. ஐயாவுக்கு போடுங்க, ஒன்று போடுங்க. கோச்சிக்காதீங்க, முடிய போதும். ஏன்னா வாங்கிட்ட இதெல்லாம் வச்சா அப்புறம் நாளைக்கு இதை பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கு. டக்கு டக்குன்னு முடிச்சு ஐயா. அப்புறம் யாரு வாங்க? எலிசா ஐயா வாங்கய்யா போட்டுங்க. ஐயா உன்னை இருக்குது நிறையா. நான் வச்சு என்ன பண்ண வாங்கி வச்சிருக்கிறாரு. எலிசா ஐயா நீங்க மாம்பழம் கொடுப்பீங்க, நாங்க சால கொடுக்கணும். போட ஐயா போட ஒன்னே ஒண்ணு போட்டு ஐயா ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஜூலி அம்மா வாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் ப்ளீஸ். அவங்க சிங்கர் ஜாய் டிவியில எல்லாம் பாடுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்கள. வாங்கம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, ஏன்னா நேரம் இல்லை. ஏ தொடர்ந்து மீட்டிங் இருக்குல்ல, அப்போ நீங்கள் தான் பாட போகிறீங்க. வாங்க ஐயா வாங்க. பொன்னாடையை அனுபவிக்கிறோம். ஆ சரிங்க சரிங்க வாங்க. இருக்கு இருக்கு இருக்க தாங்க. ஜூலி அம்மா அவர்கள் சிங்கர், 24 hours கண்டினியூவாக பாடுறாங்க. மலேசியா சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் அவங்க சிங்கர் நம்ம சபையும் வந்திருக்காங்க. அடிக்கடி வந்து இங்கேயும் பாடுவாங்க. அவங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வேறு யாராவது விட்டுருந்தா நீங்கள் மன்னிச்சிருங்க. அதான் அன்பு என்ற சாலையில் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே போத்திட்டோம். மட்டும் மட்டும் போத்துனா அழுக்காயிடும். கடைசியாக ஐயா அவர்கள் ஆசீர்வாதங்களை பிரான்சிஸ் ஐயா உங்களுக்கு போட்டாங்களே சார். எனக்கு ஒன்றும் இல்லை ஐயா, அப்படிங்க நான் உங்கள் ஊழியன். அதனால் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். நமக்கு அடுத்தது வந்த அனைவருக்கும் நன்றி. ஐயா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உணவு இருக்குது, எல்லாரும் அறிந்து விட்டு நீங்கள் போகும்படி அன்பாய் கேட்கிறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த திருச்சபையை பிரதிஷ்ட பண்ணி இங்கே ஆராதனை செய்ய போகிற தேவதாசனோடும் குடும்பத்தோடும் விசுவாச சகோதர சகோதரிகளோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் நன்றி.